தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நேற்றிரவு மழை பெய்த நிலையில் இன்று அதிகாலை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சுற்று வட்டார பகுதிகளில் வெயில் வாட்டி வதித்த நிலையில் நேற்றிரவு பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. வேலூர் மாவட்டத்தில் பகலில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்திய நிலையில் இரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் உசலம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான செல்லம்பட்டி, சேடப்பட்டி, தொட்டப்ப நாயக்கனூர், உத்தப்ப நாயக்கனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதேபோல சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் அருகே அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு கட்டணம் வசூல் செய்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த புதிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்டுவதற்கு மத்திய உள்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அம்மாநில சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். 300 கோடி ரூபாயில் கட்டப்பட உள்ள புதிய சட்டப்பேரவையின் பணிகள் வரும் ஆகஸ்ட் மாதம் பூமி பூஜையுடன் தொடங்கப்படும் என்றும் பூமி பூஜையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சியில் உள்ள பாத்திமா அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி போடும் முகாமை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் அதே ஊராட்சிக்கு உட்பட்ட மணவாளி கரையில் ஊராட்சி சார்பில் 5 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட 2 நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 1 குளியல் தொட்டியை தொடங்கி வைத்தார். சென்னை ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டி முடித்து 40 ஆண்டுகளுக்கு மேலான சிதலமடைந்த, வசிக்க முடியாத பழைய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை படிப்படியாக இடித்துவிட்டு அதே இடத்தில் 420 சதுர அடியில் புதிய வீடுகளை கட்டித்தர முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இந்த தகவல் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதை படிப்படியாக அந்த வீடுகளை இடித்துவிட்டு அதே இடத்தில் ஏற்கனவே பாத்தீங்க சொன்னா 212 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் வீடு. அதுல ஒரு சின்ன குடும்பமே வாழ முடியாது. இப்ப நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் 420 சதுர அடியில கட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. எவ்வளவு டபுளா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடியிருப்புல கட்டுறது ஒரு 200 பேர் இருந்தாங்கன்னா அந்த 200 வீடு கட்டணும்னா அது உடைச்சிட்டு கட்டும்போது 2 மங்கு இடம் தேவைப்படுது. அதனால ஏற்கனவே 3 மாடி 4 மாடி இருந்தா இப்ப நாங்க 6 மாடி 7 மாடி ஆகணும். அது ரெடி பண்ணி அந்த கட்டடத்தை முழுவதுமாக இடித்து இப்போது இருக்கிற அந்த தொழில் வல்லுநர்களை கொண்டு எப்படி தனியார் நிறுவனங்கள்லாம் நீங்க பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறாங்களோ அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய வீடுகள் கட்டி யார் யாரெல்லாம் எங்கெங்க குடும்ப குடியிருந்தாங்களோ அதே ஏழைகளுக்கு அதே பகுதிகளில் வீடுகள் கட்டி தருவதற்கு உத்தரவு போட்டு இப்ப அந்த பணிகள்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மூடப்பட்ட மேட்டூர் அணை LBS பூங்கா 77 நாட்களுக்கு பிறகு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. பூங்கா திறப்பு குறித்து தகவல் வெளியானதால் காலை முதலே பூங்காவிற்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகை தந்து இயற்கை எழிலை கண்டு ரசித்து பொழுதை கழித்தனர். திருப்பூர் மாவட்டம் முடுமலை காவல்துறையினரால் உடுமலை பேருந்து நிலையம் சிக்னலில் நின்று வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது குறித்தும் சீட் பெல்ட் அணிவது குறித்த முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உடுமலை துணை காவல் கண்காணிப்பாளர் தேன்மொழிவேல் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வில் வாகன ஓட்டிகள் சாலை பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின் அவர்களுக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் குறித்து எடுத்துக் கூறி அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என கூறி முகக்கவசங்களை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிகளில்
ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக மாவட்ட குடிமைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் சென்றது. இதையடுத்து அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட ராமநாதபுரம் குடிமைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அடுக்குமாடி குடியிருப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேசன் அரிசியை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக புனவாசல் கிராமத்தைச் சேர்ந்த வள்ளி மற்றும் அவரது மகள் முனீஸ்வரி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கொரோனா தொற்று 2வது அலை காரணமாக 55 நாட்களுக்கு பிறகு பேருந்து இயக்கப்படுகிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சேலம் மற்றும் நாமக்கல் நோக்கி தனியார் பேருந்து இயக்கப்படுகிறது. இதில் சேலத்திலிருந்து ராசிபுரம் வழியாக ஓட்டுநர் மணிகண்டன் மதுபோதையில் பேருந்தை இயக்கி வந்துள்ளார். இதில் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் முதல் கோனேரிப்பட்டி பகுதி வரை கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளார். இதையடுத்து அவரை பிடித்த பொதுமக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாறு அருகே தேராங்குளம் கிராமத்தில் மாடசாமி என்பவருக்கு சொந்தமான வீட்டின் மீது இடி மின்னல் தாக்கியது. இதனால் தீப்பற்றி முழுமையாக எரிந்ததில் வீட்டின் பீரோவில் வைத்திருந்த தங்கம், வெள்ளி, பணம், பட்டுப்புடவைகள், மின் சாதனங்கள் என 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து முழுவதும் சேதமடைந்தன. இந்த தீ விபத்து குறித்து கடலாறு போலீசார் விசாரித்து வருகின்றனர். வடிகால்வாய் சீரமைப்பு பணியின்போது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் நியூ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் விஜி. இவர் பாலுசெட்டி பகுதியில் வடிகால்வாய் அமைக்கும் பணியில் அடைப்பு நீக்கிய நிலையில் ஒரு வீட்டின் சுவரானது இடிந்து விழுந்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாலுசெட்டி போலீசார் சடலத்தினை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சையில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பெரும்புள்ளியூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த கருப்பையனுக்கு 6 பிள்ளைகள், இதில் 5வது மகள் வயிற்றுவலி காரணமாக திருவையாறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்ததை அடுத்து மருத்துவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணையில் இதற்கு தந்தை கருப்பையாதான் காரணம் என கூறியதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். திருவையாறு கீழ வீதியில் சந்தேகத்தின் பேரில் நின்று கொண்டிருந்தவரை திருவையாறு போலீசார் விசாரித்தபோது கணேசமூர்த்தி என்ற அந்த நபர் 1/2 கிலோ கஞ்சா வைத்துக் கொண்டு விற்றது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் 1/2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை அருணாச்சல ஈஸ்வரர் கோவில் தெருவில் ஒரு வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி செல்வது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பாக புது வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. இதில் கொல்லிமலை பகுதியில் பெய்த கனமழைக்கு கொல்லிமலை செல்லும் சாலையில் 10வது கொண்டை ஊசி வளைவில் லேசான மண் சரிவு ஏற்பட்டு பாறை ஒன்று சாலை நடுவே விழுந்தது. இதனால் கீழிருந்து மேலே செல்லும் கனரக வாகனங்களும் அதேபோல் மேலிருந்து கீழே வரும் கனரக வாகனங்களும் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வனப்பகுதிக்கு நடுவே உள்ள பிரசித்தி பெற்ற சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் தொடர்ந்து தடை விதித்துள்ளனர். சொரிமுத்து ஐயனார் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்து அரசிடமிருந்து தங்களுக்கு எந்த அறிவிப்பும் வரவில்லை என வனத்துறையினர் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் குள்ளமுடையானூர் பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்டுள்ள பயணிகள் நிழற்கூடம் சிதிலமடைந்து காணப்படும் நிலையில் அதனை சீர் செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் சாலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் சூப்பர் மார்க்கெட்டிற்கு வந்த பெண் ஒருவர் அங்கிருந்து சில பொருட்களை திருடியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதை அறிந்த கடை ஊழியர் ஒருவர் அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் திருடிய பொருட்களை திருப்பிக் கொடுத்துள்ளார். தேனி மாவட்டம் போடி நகராட்சி அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம்
பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்படும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தனி மனித இடைவெளியின்றி ஒரே நேரத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக மனுக்களை கொடுக்க ஒன்று சேர்ந்தனர். இந்நிகழ்வில் தனி மனித இடைவெளி காற்றில் பறக்கவிடப்பட்டது. இதனால் கொரோனா தொற்று தீவிரமாக பரவும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மாடு குறுக்கே சென்றதால் அவ்வழியாக சென்ற பேருந்தின் ஓட்டுநர் திடீரென பேருந்தை நிறுத்தியதால் பின்னால் வந்த கார் மற்றும் சீட்டு வேன் அடுத்தடுத்து மோதியது. விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி அருகே நரிக்குளம் பாலம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் சந்தேகப்படும்படியாக இருவர் நின்று கொண்டிருந்தனர். விசாரித்தபோது அவர்கள் வடக்கு குண்டல் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த சாமி என்பது தெரிய வந்தது. அவர்கள் சட்டவிரோதமாக விற்பனைக்காக சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 21 கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை அடுத்த அம்பத்தூர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவும் மக்கள் நலமுடன் வாழவும் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் திருச்சபை மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் கோவில் பூட்டை உடைத்து உண்டியலில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புகாரின் பேரில் விருதாச்சலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவிலில் இருந்த சிசிடிவி கேமராவில் கோவிலுக்குள் நுழையும் மர்ம நபர் ஒருவர் கோவிலின் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து மூட்டையாக கட்டி எடுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஊரடங்கு தளர்வுகளால் கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் பகுதியில் கருவாட்டு சந்தை இன்று மீண்டும் செயல்பட்டது. கருவாடு அதிக விலைக்கு விற்கப்பட்டதால் சிறு வியாபாரிகளும் பொதுமக்களும் கவலை அடைந்தனர். ஆனாலும் கருவாடு வாங்க கூட்டம் அலைமோதியே காணப்பட்டது. விருதுநகர் மாவட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கடந்த 3 மாதங்களாக வாழ்வாதாரம் இழந்த தங்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும், பேருந்தில் பயணம் செய்ய இலவச பயண அட்டை வேண்டும், தங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிட வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு நாட்டுப்புற கலைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் மனு அளித்தனர். சீர்காழி நகராட்சி மீன் மற்றும் இறைச்சி விற்பனை அங்காடியில் பல மாதங்களாக கழிவுகள் அகற்றப்படாததால் புழுக்கள் உருவாகி துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் உடனே கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை அடுத்த குஞ்சார் வலசையில் இலங்கைக்கு கடத்துவதற்காக மஞ்சள் மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது குஞ்சார் வலசையில் ராக்கம்மாள் என்பவரது வீட்டில் தலா 25 கிலோ எடையுள்ள 49 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,225 கிலோ மஞ்சளை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வைரஸ் தொற்று குறையாத காரணத்தினால் காவல்துறை சார்பாக உளுந்தூர்பேட்டை அடுத்த எலவனாசூர் கோட்டை பேருந்து நிலையம் அருகே முகக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை சிறைப்பிடித்து அவர்களுக்கு கொரோனா தொற்றால் ஏற்படும் ஆபத்துகளை விளக்கி முகக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த சானமாவு பகுதியில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் அமைத்து தென்பண்ணை நதிநீரை ஏரிகளுக்கு நிரப்ப வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதை ஏற்று சானமாவு வனப்பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே ஆலங்குடி சாலையில் நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது.
இதனை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து அவ்வழியை ஒருவழி பாதையாக மாற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 4000 மேற்பட்ட பூசாரிகள் கிராமப்புறங்களில் உள்ள கோயில்களில் பூஜை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு மாத வருமானம் கிடையாது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் 100 மேற்பட்ட பூசாரிகளும் இணைந்து கொரோனா உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணனிடம் வழங்கினர். மேலும் கடந்த 4 நிலுவையில் உள்ள பூசாரிகள் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும், பூசாரிகள் நல வாரியத்தை செம்மைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மாவட்ட ஆட்சியர் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்குவிலூர் அருகே உள்ள கச்சிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரது குழந்தை சரண்யா. 1.5 இக்குழந்தை வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தது. நேற்று இப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக மழைநீரில் ஊறிய நிலையில் இருந்த சுவர் எதிர்பாராத வகையில் சரிந்து விழுந்தது. இதில் குழந்தை சரண்யா சிக்கிக் கொண்டு உயிரிழந்தாா்.